நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டூப்ளிகேட் மீசை, டூப்ளிகேட் தாடி, டூப்ளிகேட் டாக்டர். யான் முதல்லே பறஞ்சு, ஆனா என் பேச்ச யாரும் கேட்கல. உண்மைதாங்க, இதுக்கு ஒரு எல்லையே இல்லாம போயிடுச்சு. சுந்தர், நீங்க டூப்ளிகேட் டாக்டரா மாதிரி ப்ளீஸ். சுந்தர யாரும் எதுவும் சொல்லாதீங்க. அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? இவங்க ரெண்டு பேரும் தான் அவரை வற்புறுத்தி செய்ய வச்சிருப்பாங்க. அப்படிதானங்க சுந்தர்? சரி, போதும் போதும், நிறுத்துங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். மாமா, நாம இனிமே இங்க இருக்க கூடாது. கிளம்பலாம் வா. எங்களுக்கே விட இருக்க இஷ்டம் இல்ல. வா. அங்கிள், ப்ளீஸ் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. விக்ரமஸ்ரீயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு வாழவே முடியாது. ஆண்டி, நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க ரெண்டு பேரும் உங்களோட பையனுக்காக எந்த தியாகத்தை கூட பண்ண முடியாதா? நீங்க உங்களோட கோவத்தை விட்டுட்டு அவங்களோட காதல் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாதா? விக்ரமும் ஸ்ரீயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப காதலிக்கிறாங்க. அவங்களால நிச்சயமா என்னைக்குமே வேற ஒருத்தவங்க கூட சந்தோஷமா வாழவே முடியாது. அப்புறம் அவங்க கூட சேர்ந்து நீங்களும் வருத்தப்படுவீங்க. என்னது, நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி இருக்கீங்க? ஏன் உங்க பொண்ணுக்கு வாழ்க்கை போற துக்கத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன் உங்க ஈகோவால அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை முழுக்க அழணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இங்க பாருங்க அங்கிள், விஷயத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு இவங்க காதலுக்கு எதிராக உங்க கோபம் ஜெயிச்சிருச்சுன்னா எல்லாரும் இதான் நினைப்பாங்க, காதல் அர்த்தம் இல்லாத பலவீனமானதுன்னு. இதுதான் உண்மை. காதலை விட பெரிய சக்தி உலகத்துல எதுவுமே இல்ல. அட, இந்த காதலுங்கிறது எப்படிப்பட்ட விஷயம்னா, ரெண்டு ஆத்மாவையும் ரெண்டு குடும்பத்தையும் ரெண்டு கல்ச்சரையும் ரெண்டு ஸ்டேட்ஸையும் சேர்த்து வைக்கும். உண்மையான காதலுக்கு நம்ம தலை வணங்கியே தீரணும். ஆனா நீங்கயே உங்க பிடிவாதத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உண்மையா உங்க பசங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க யோசனைக்கும் உங்க பண்புக்கும் உங்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்து உங்களை மதிச்சிருக்காங்க. இதே மத்தவங்களா இருந்திருந்தா இந்நேரம் கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்புறம் உங்க முன்னாடி வந்து நின்று இருப்பாங்க. அப்புறம் நீங்க ஒத்துட்டு தானே ஆகணும், மனசாரவோ இல்ல மனசே இல்லாமையோ. நான் இவ்வளவு விஷயங்களை புரிய வச்சதுக்கு அப்புறமும் உங்க மனசு கரையிலையா? இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களுக்கு உங்க பொண்ணு மேல கொஞ்சம் கூட அன்பே இல்ல. போன முறை விக்ரமும் ஸ்ரீயும் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி வேற ஆக்ட் தான் பண்ணாங்க. ஆனா உங்களோட இந்த ஆட்டிடியூட பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க உண்மையிலேயே சூசைட் பண்ணிப்பாங்க. உங்க ரெண்டு பேரோட மௌனத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களோட பையனை நீங்க உங்களுக்கு அடிமையாக்கி வச்சிருக்கீங்க. உங்க பையன் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட அன்பு இல்லையா? இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க மனசு கரை இல்லைன்னா அத அப்புறம் விதி என்ன விட்டுருவோம்? ஒருவேளை அவங்க தலையில பிரியணும்னு எழுதியிருந்தா பிரியட்டும். போகட்டும் ஜீவிதா, இதுக்கு மேல என்ன புரிய வைக்கிறது? கிளம்பு. குட்டி பூவா, எடோ வா பூவா. ஸ்ரீ, என்ன நீ இது என்ன பண்ற? பத்திரமா இருக்க கூடாதா? எவ்வளவு ரத்தம் வருது பாரு. தடுக்க போறது இல்ல. நீ சொல்றது சரிதாம்மா. இந்த பசங்க நம்ம கண்ணோட கட்ட மட்டும் இல்ல, நம்ம மனசுல இருந்த ஈகோங்கிற கட்ட கூட அவுத்துட்டாங்க. நாங்க திருந்திட்டோம்பா. விக்ரம், நீ போப்பா.
ஸ்ரீயோட கையை பிடிப்பா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க சந்தோஷமா வாழுங்கப்பா. நான் என் பையன் விக்ரம்காக உங்களோட பொண்ணு ஸ்ரீய பொண்ணு கேட்கிறேன். இங்க பாருங்க பிளீஸ், மறுக்காதீங்க பிளீஸ். சேட்டா சார், நீங்க கையெடுத்து கும்பிடாதீங்க. கையெடுத்து கும்பிட வேண்டிய வேலை பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தான். அப்படின்னா உங்களுக்கு இந்த சம்பந்தத்துல சம்மதமா? ஆமாங்க. கேட்டீங்களா, இவருக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானா? அப்புறம் ஏன் சும்மா இருக்கீங்க? வாங்க கட்டி புடிங்க. மிஸ்டர் வடேரா, ஐ மீன் அச்சா, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இன்னைக்கு உங்களால தான் சவுத்தும் நார்த்தும் ஒன்னாயி. இல்லங்கம்மா, இந்த தேங்க்ஸ்க்கெல்லாம் உரிமையானவங்க என்னோட பேரன்களும் என் மருமகள்களும். அப்புறம் நான் கூட படர கஷ்டப்பட்டு செய்ததா அதே. அப்புறம் விக்ரம், எங்களை கல்யாணத்தை கூப்பிடுவல்ல? என்ன சித்தப்பா, நீங்க இல்லாம இந்த கல்யாணம் நடக்குமா என்ன? கல்யாணம் மட்டும் இல்ல, என்கேஜ்மென்ட்க்கு ஃபுல் ஃபேமிலி கூப்பிடணும். சரியா? உனதான். அப்புறம் ஃபுல் ஃபேமிலி இங்க இருக்கும்போது நிச்சயதார்த்தத்தை இங்கே முடிச்சிரலாம்ல? வாவ் தாத்தா, இவ்ளோ சூப்பரான ஐடியா கொடுத்திருக்கீங்க நீங்க. சூப்பர். அப்படினா உங்களோட என்கேஜ்மென்ட் முடிற வரைக்கும் நீங்க இந்த வீட்டை விட்டு வெளிய போகவே முடியாது. அப்புறம் எங்க பாருப்பா, நல்ல விஷயத்தை எதுக்கு தாமதிக்கணும்? நிச்சயதார்த்தத்தை இன்னைக்கே முடிச்சிரலாம், இங்கே இப்பவே. ஹேண்ட்ஸமா இருக்க, ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்க. என் பையனுக்கு என் கண்ணே பட்டிட போல இருக்கு. என்ன குட்டி, ஸ்ரீ குட்டி, நீ சுந்தரமாயிட்ட உண்டு. தேங்க்யூ சேட்டா சார், நீங்க இந்த என்கேஜ்மெண்ட்டை எங்க ஸ்டைல வச்சதுக்காக. அதனால எங்க மலையாளிஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இனிமே இதுல என்னங்க இருக்கு? உங்க சாஸ்திரமும் எங்க சம்பிரதாயமும் எல்லாமே ஒண்ணுதானே? நம்ம மனசு ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாமே ஒண்ணு சேர்த்துதானே ஆகணும். அது மட்டும் இல்ல அங்கிள், நாங்க உங்க டெஸ்டையும் விட்டு வைக்கல. ஒரு நிமிஷம் இருங்க. அட அங்க பாருடா. சின்ன வயசுல மாம்பழம்
प्लीज का फास्ट फास्ट விட்டறலாம் फास्ट फास्ट விட்டறலாம் ஆனா நீ இவ்ளோ क्यूट பேபி ஹலோ உங்க பேர் என்ன நந்தினி நந்தினி நீங்க இந்த ஷாப்பிங் மால்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட அம்மா அப்பா எங்கம்மா डैडी ऑफिस पे करे आपरा मम्मी इवळ नेर इंगे दा इंदांगा इप्पे एंगे पोनांगने तेरियल नंदिनी उनक्कु उन्नोड वीट एड्रेस तेरियुमा नी एंद सेक्टरल मार्क ट्रैक्टर इल्ल ट्रैक इवळुक्कु इवळ एड्रेस तेरियाद पोल इरुक्कु उनक्कु उंगा वीटोड इल्ल मम्मी डैडियोड फोन नंबर तेरियुमा चलो फोन एंगे मम्मीयोड फोन व्हाइट कलर इंगे डैडी ओड फोन ब्लैक कलर सरी नहीं इंगे वरुम्बोधु उंगा अम्मा कूड तान वंदे अप्पो उंगा अम्मा एन्ना कलर ड्रेस पोट्टिरुंदांगा मंजल मंजल सरी मम्मी नी कडैसिया एंगे पातन सोल्ल अंगे अक्का अंगे पोय पाक्कलाम सरी वा எங்க நீங்க இந்த குழந்தையோட அம்மா பாத்தீங்களா அவங்க yellow color dress போட்டுருந்தாங்க அம்மா ஒரு பொம்பளை அவங்க பொண்ண தேடி வந்திருந்தாங்க எந்த பக்கம் போறாங்க அவங்க நேரா போய் ரைட்ல போறாங்க ரைட்ல thank you வா வா போலாம் போலாம் उसबर என்ன சொல்ல போனா அவளுக்கு அவளுக்கு ஃபோன் நம்பர் என்னன்னு கூட சொல்ல தெரியல தெரியுமா ஒருவேளை இன்னைக்கு நாங்க ரெண்டு பேர் மட்டும் இங்க இல்லனா நீங்க உங்களோட குழந்தையை தொலைச்சிருப்பீங்க தெரியுமா நாங்களா இருக்கறனால இதோ அங்க எங்கன்னு போய் தேடி உங்களை பார்க்க முடிஞ்சது வேற யார் கையில வந்து குழந்தை கிடைச்சா ப்ளீஸ் ஆன்ட்டி அம்மாவை திட்டாதீங்க அவங்க ரொம்ப நல்லவங்க இல்ல செல்லம் நான் உங்க அம்மாவை எதுவும் திட்டல சரியா தேங்க் யூ ஆன்ட்டி எங்க அம்மா கூட சேர்த்து வச்சதுக்கு உங்களோட செல்ல மொத்தத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு அப்புறமா நீ எனக்கு ஒரு பிராமீஸ் பண்ணனும் இனிமே அம்மா விட்டுட்டு எங்கயுமே போக கூடாதுன்னு ஐ அம் ரியலி சாரி ஒருவேளை நான் உங்களை ஏதாவது தப்பா பேசிருந்தானே என்ன மன்னிச்சிடுங்க இல்லங்க இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு நான் இன்னைக்கு வீட்டுக்கு போய் நந்தினிக்கு அட்ரஸ் மொபைல் நம்பர் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துறேன் வாம்மா நந்தினி வீட்டுக்கு போலாம் வா நந்தினி இவ்ளோ கியூட் லகா நந்தினி மட்டும் கிடையாத குழந்தைங்கனால அது கியூட் தான் நீ ஒரு பெர்ஃபெக்ட் வுமன் கா ஒரு அம்மா ஆகிறதுக்கு உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு ஆனா ரெண்டு குழந்தைக்கு மேல பெத்துக்காத நாய் முடி ஏதோ தான் பேசிட்டே இருப்ப இங்க நம்ம ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோமா இல்லனா ஃபேமிலி பிளானிங் பண்ண வந்திருக்கோமா இங்க எந்த நோட்டீஸ் போர்டலயே நம்ம ஃபேமிலி பிளானிங் பத்தி டிஸ்கஸ் பண்ண கூடாதுன்னு போடவே இல்லையே அதான் சொன்னேன் அக்கா நீ அம்மா ஆகற வரைக்கும் நான் வெயிட்டிங்ல தான் இருக்கணும் சரி அப்புறம் நீ ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது மாலதி உண்மையாவா அக்கா எத்தனை மாசம் மாலதி நான் இப்ப தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் நீ இதுக்குள்ள மாசத்துக்குள்ள போய்ட்டே அவசரப்படாத ஓகே எனக்கு ஒரு பிராமிஸ் பண்ணி கொடுக்கா இந்த விஷயம் எப்ப கன்ஃபார்ம் ஆகுதோ அப்போ நீ எனக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் பிராமிஸ்
என்ன யோசிக்கிறீங்க? ஒருவேளை நீங்களும் என்ன மாதிரியே 4 நிமிஷம் நொடி எல்லாம் எண்ணிட்டு இருக்கீங்களோ? இல்ல வினய், உங்களுக்காக கிடையாது. இதெல்லாம் வேற ஒருத்தருக்காக. வேற ஒருத்தரா? அதம் நான் உங்ககிட்ட சொல்லிருக்கல, கொஞ்ச நாள் தள்ளி போயிருக்கேன். யூ சீரியஸ்? கன்ஃபார்ம்? ஐ மீன் இல்ல வினய், நான் ஒருவாட்டி டாக்டர் கன்சல்ட் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை குட் நியூஸா கூட இருக்கலாம். ஆனா கன்ஃபார்ம் பண்ணாம நான் யார்கிட்டயும் இத பத்தி சொல்ல முடியாதுல. அப்ப நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் கன்ஃபார்ம் தான். நீ கொஞ்சம் திருந்துங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? நீங்க அப்பாவுக்கு போறீங்க. சரி ஓகே, திருந்திட்டேன். திருந்தன மாதிரி இருக்கனா? சரி இப்ப சொல்ல என்ன பண்ணலாம். டாக்டர் கிட்ட இன்னும் கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணலாமானு கேக்கலாமா? வேண்டாம் வினய், இனிமே என்னால காத்துட்டு இருக்க முடியாது. நான் சீக்கிரமா இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு பெத்து கொடுக்க நினைக்கிறேன். எல்லாரும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி நான் அதை கன்ஃபார்ம் பண்ணணும். ஒருவேளை இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா? ஒண்ணும் ஆகாது, ரிலாக்ஸ், எல்லாம் சரியாயிடும். நான் ஒன்னு செய்யறேன், நாளை காலையிலேயே அப்பாயின்மெண்ட் வாங்கி வைக்கிறேன். சரியா? சிரிக்கலாமே, அப்படியே ஆசையா ஒரு முத்தமும் கொடுக்கலாமே. இப்பவே கொடுத்துரு, யாருக்கு தெரியும் ஜூனியர் வினய் வந்ததுக்கு அப்புறம் என்ன கண்டுப்பியோ மாட்டேயோ. அடடா, என்ன டேஸ்ட்! நீ எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா? எனக்கு என்னமோ உன்னை வச்சு ஒரு பாட்டு எழுதணும் போல இருக்கு. விஸ்வா! அடடா, என்ன விஸ்வா? அது என்ன பாட்டு வேணும் சொல்லு. விஸ்வா, நான் எவ்வளவு நேரமா நம்ம ரூம கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ரூம ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அப்புறம் நம்ம எப்ப அங்க போக போறோம் தெரியல. ஆனா நீ எனக்கு நிறைய வேலை வைக்கிற. இது பாக்க எப்படி இருக்குன்னா, என்னமோ முகம் போற மாம்பழத்தை வச்சு பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்கு. கொஞ்சமாவது பெரிய ஆள நடந்துக்கோ. ஏய், நீ ப்ரமோஷன் ஆக போறப்பா, நீ சித்தப்பா ஆக போற. லக்கிருந்தா நீ கூடிய சீக்கிரம் டேடியா கூட ஆகலாம். ஒன் செகண்ட், ஒன் செகண்ட். இந்த டேடியோட பேச்சு என்ன? இத பாரு மாலதி, சித்தப்பா வரைக்கும் ஓகே, ஆனா இந்த டேடி அதெல்லாம் வேணாம். ஏன்னா இப்ப நான் டேடி மாதிரியே இல்லையே. நான் இன்ன சின்ன குட்டியான அன்பான செல்ல பால் குடிக்கிற பையன். அப்படியா? அப்படின்னா உனக்கு இன்னும் பால் குடிக்கிற சின்ன குழந்தை நினைப்பா. இத பாரு மாலதி. விஸ்வா, ப்ளீஸ் விஸ்வா, நீ எதுக்கு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? நான் ஒரு சின்ன குழந்தை அப்படின்னா? இப்ப சொல்றேன், யாரு சின்ன குழந்தைன்னு. ஏய் விஸ்வா, குழந்தை குழந்தை நீதான். அதுவும் இந்த சுட்டி பசங்களா இருப்பாங்கல, ரொம்ப தொல்லை பண்ணிட்டு வாழ்த்தலாம் படுவாங்களா? அப்படியா? இதோ வர விஸ்வா. சி, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வட்டேரா, இந்த ரிப்போர்ட் சொல்றதுக்கு முன்னாடி நான் ரிப்போர்ட்ல எல்லாம் நல்லா இருக்குல்ல டாக்டர், இதுல எதுவும் தப்பா இருக்கிற சொல்றேன். மிஸ்ஸஸ் வட்டேரா, ப்ளீஸ் ஹேவ் பேஷன்ஸ். இங்க பாருங்க டாக்டர், இப்போதைக்கு நான் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம், ஜீவிதாவுக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லையே. ஒருவேளை இல்ல மிஸ்டர் வட்டேரா, யுவர் வைஃப் இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட், பட் சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஷீ காண்ட் கன்சீவ் நேச்சுரலி. இவங்களுக்கு ஃபைரோசிஸ் இருக்கு.
இது ஒரு பொம்பளைக்குள்ள நேச்சுரலா கன்சீவ் ஆகறத தடுத்து நிறுத்திடும்.